ஸ்வீட்டோ காரமோ, அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு, 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். ஓம் முருகா பட்டு மஹால், நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள், கீழமாசி வீதி ஓம் முருகா சாரீஸ் மிக அருகே. ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நம்ம தேங்கல்பட்டியை பற்றி, கிராமத்தை பற்றி அருமையாக முன்னாடியே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து வெள்ளையன் மாடு இருக்குது. ஸோ இந்த வெள்ளையன் மாடுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு நண்பர் மாதிரி பார்த்தீங்கன்னா, கூடவே இவங்க வளர்க்குற ஒரு நாய் இருக்குது. இந்த மாட்டுக்கு சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்குங்க, அண்ணன் முருகனுடைய மாடு தான். ஸோ இவங்க பசு மாடுகள் வளர்த்த அனுபவங்கள் நிறையா இருக்குது. முதல் முதல்ல ஜல்லிக்கட்டு மாடு ஆசைப்பட்டு இந்த முறை வளர்த்துருக்காங்க. என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடு எங்கெல்லாம் போதோ இந்த நாயும் கூடவே இருக்கும். இந்த மாட்டை நாயும் பிரிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் அப்ல இருக்காங்க. ஸோ இந்த நாயும் மாட்டை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணே வணக்கம். அண்ணே, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த பசுமாடு வளர்க்குறீங்க, அதை பற்றி முதல் கொஞ்சம் சொல்லுங்கள். பசுமாடு நாங்கள் எனக்கு ஓரம் தெரிஞ்சிருந்தும் வளர்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பசுமாடு வளர்த்துருக்கோம். எங்கள் அண்ணன் தம்பிகளும் வளர்ப்போம், நானும் வளர்ப்போம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து மாடு வளர்த்துக்கிட்டே இருக்கோம். ஜல்லிக்கட்டு மாடு மேலே வளர்க்கணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா பசுமாடை தாண்டி, பசுமாடை தாண்டி இது பிள்ளைகளுடைய ஆர்வம், என்னுடைய ஆர்வம் கிடையாது. பிள்ளைக்கு ஆர்வப்பட்டாங்க, சரி வாங்கி வாங்கட வளர்ப்பு முடியாது, வளர்த்துக்கிறோம். ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடை எப்போ வாங்கினீங்க, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இந்த மாட்டுக்கு பேர் வெள்ளையன், கருமாத்தூர் வெள்ளையன்ட்டு சொல்லுவாங்க. சின்ன பையன் ஊர் அப்படியே பேர் ஆயிடுச்சு. எங்கள் சொந்த ஊர் கருமாத்தூர், நாங்கள் இங்கே இருக்கிறதே எங்கள் சியா விட்டு ஊருதே அது, அதனால கருமாத்தூர் வெள்ளை, கருமாத்தூர் வெள்ளைன்ட்டு பேர் ஆயிருச்சு. எத்தனை பல்லு இந்த மாடை வாங்கி? பல்லுவே போடாமல் கண்டிலே வாங்கி வந்தோம். கண்டில் வாங்கி வந்தோம், இப்போ 1 வருஷமாக வளர்த்துருக்கோம். உங்களோட நாய் பேரை சொல்லுங்கள், அது எப்போ இருந்து இந்த நாய் உங்களோட இருக்குது? நாய் சின்ன குட்டியிலேருந்தே இருக்குது. டாமின்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அது மாடுங்க நாய் பிரியாதுக்கு. இப்போ மாட்டை இப்படியே விட்டாலும் டாமியை இழுத்து வீட்டுக்கு பிடிச்சி போயிடும். மாடு முதல்ல வந்துருச்சு, நாய் பின்னாடியே வந்தது, சின்ன குட்டிலேயே. ஆனால் ரெண்டும் க்ளோஸாக பழகி எங்கே போனாலும் பிரியாமல் இருந்துக்கிறோம். குட்டியிலே எப்படி எந்த மாதிரி நெருங்கி பழக ஆரம்பிச்சிச்சு? குட்டியிலே நாங்கள் வளர்க்குறத பொறுத்து தான். நாங்கள் ஆடும் வச்சுருக்கோம், மாடு வச்சுருக்கோம், அது கூட தான் இருக்கும். மாடு முட்டாது, இது அது வாட்டில் விளாடும். இதை கவரை விட்ட மட்டும் அதே பிடிச்சிக்கு இழுத்து போயிடும், நாயை இழுத்து போயிடும். அதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக பழகிக்கிறோங்க. இப்போ இந்த மாடு நாய் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வெளியே நீங்கள் கூப்பிட்டு போவீங்க, அதுவும் எங்கெல்லாம் வெளியே போகும்? நாங்கள் இன்ன வரலாம் வெளியில் கொண்டு போனதில்லை. இது மேய்க்கிறதுக்கு பிடிச்சிக்கருவோம், பிடிச்சிக்கிறப்போ பின்னாடியே வரும். ஆனால் மாட்டுக்கிட்ட வேறு ஆறு வந்தாலும் நாய் விடாது. இரவு நேரத்துலலாம் டயத்துலலாம் ஆறு அந்த ஏரியா பக்கம் வரவிடாது. நாய் வரவிடாமல் தடுத்து நிறுத்தாட்டி போடும். மாட்டுக்கிட்டே தான் படுத்துருக்கேன். இவங்க இப்போ மேயிற இடத்துல கூட மாட்டுக்கிட்டே தான் படுத்து கிடக்கும். மாட்டை விட்டு பிரியவே பிரியாது. நாய் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டு கூட சேர்ந்து பண்ணும்? விளாடும், அது விளாண்டுட்டு அது வாட்டில் படுத்துக்கிறோம், மாடு மேய்ச்சிக்கிறேன்,
ஆனால் மாட்டுக்கிட்ட போனால் சின்னதுக்கு போனால் விரட்ட ஆரம்பிச்சிடும், மாட்டுக்கிட்ட வர விடாமல். இப்போ இதுக்கு ரெண்டுமே சேர்ந்து எத்தனை வருஷமாக அப்படி இருக்குது? இது ரெண்டுமே ஒன்றரை வருஷம் கணக்காச்சு, மாடு நாய்க்குட்டியும் வந்து. இப்போ ரெண்டுமே முக்கியமாக கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கலரும் அதே மாதிரி இருக்குது, நாய் கலரும் அதே மாதிரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் மாட்டு கலரு நாய் கலரு சொல்லுவாங்க, ஏய் என்ன நீ வளர்க்குறது இல்லை பூரா வெள்ளையாக இருக்குது, உன் மண்டையும் வெள்ளையாக இருக்குது, ஏழை மா மனசே வெள்ளாதானே நான் அவங்கள கிண்டல் பண்ணுவேன், கிண்டல் பண்ணி மனசே வெள்ளையாக இருக்குமோ அப்புறம் நான் ஆடு மாடு வெள்ளையாக தாண்டா வளர்ப்பேன் என்னங்க அப்படின்டுவேன். உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாடு கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ராப்ளமாக மற்ற மாடை கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி உங்கள் ஊரில் பார்க்குறாங்க பசங்க? அப்புறம் சொல்லுவாங்க வெள்ள நாய் வெள்ள மாடு அப்படின்ட்டு பேசுவாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா? பாண்டியம்மா. ஸோ இந்த நாயும் இந்த மாடும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, நீங்கள் டெய்லி இதை என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நல்லா அதுக்கு நல்லா மாட்டுக்கு நல்லா பில்லு இது பிடிங்க வந்து போகிறேன், அந்த மாடு என்னை அது ஒன்றும் செய்யாது பார்த்துக்குறேன். இந்த நாய் சோறை பாலை காய வச்சு ஊற்றுறேன், தின்ட்டு அது வாட்டுக்கு எங்கிட்டுமே போகாது. இந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து அது படுத்துக்கிறேங்க, ஒன்றா விளாடுங்க, கும்பை கடிச்சு விளாட இப்படி அது வாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு அது வாட்டுக்குறேங்க. வேற ஆள் வந்தால் குலைக்கும், விடாது வீட்டுக்கிட்ட வாரம் விடாது, நல்லா பார்த்துக்குறேங்க. மாடியும் நல்லா நான் பார்த்துக்குருவேன், ஆள் நான் பார்த்துக்குருவேன். கட்டுறது கொஞ்சம் முதல்ல வெள்ளாவே கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க, நான் ஊற்று கட்ட மாட்டேன், அதான் அவன் நின்றுக்குறேன். எங்கிட்டும் போகாது, வெளியில் போகாது, போனாலும் இந்த நாய் வந்து பிடிச்சி இழுத்துக்கு வந்துடும், இழுத்துக்கு வந்து அது வாட்டுக்கு நின்றுக்குறேன், ஒரு அக்கா நின்றுக்குறேன், எங்கிட்டு ஓடாது. ஒரு பசு மாடு வளர்த்த உங்களுக்கு அனுபவம் இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலமாக நீங்கள் பசு மாடு வளர்க்குறீங்க. இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கும் போது ப்ளஸ் வந்து இந்த நாய் உங்கள் கூடயே இருக்கிறத நீங்கள் எப்படி கருதுறீங்க? அது அது ரெண்டும் பிரியாமல் அப்படியே இருந்துக்கிடுச்சு, சின்ன குட்டியிலேருந்து அந்த மாடு அதுவுமே இருந்துக்கிடுச்சு. நல்லா பாலை பாலும் சோறு தான் தீன்னு, வேறு எதுவுமே சாப்பிடாது, பால் இந்த ரொட்டி இதுதான் வைக்கிறான், கறி குழம்போட சாப்பிடாது. ஊருக்குள்ளலாம் எப்படி பேசுகிறாங்க உங்களுக்கு, இது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? ஊருக்குள்ளே வந்து அத்தை பெருமையாக நீங்கள் மாடு ஜல்லிக்கட்டு மாதிரி வெள்ளை கலரில் வளர்க்குறீங்க, நாயும் அதே மாதிரி வளர்க்குறீங்க, பின்னாலே ஓடி எழுந்துருது அப்படின்ட்டாங்க. எங்கள் நாய் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கிறங்க, யாரும் கடிக்காது, சும்மா அப்படி விளாட்றதேன், பால் இதுகளை காய சூத்தமே சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்கு விளாண்டுக்குறங்க ரெண்டுமே, அது எங்கேயுமே பிரியாது. பின்னால் மாடு மேய்க்க போனாலும் இது ரெண்டும் சேர்ந்தே தான் போங்க, சேர்ந்தே தான் வரும். அந்த நாய் வந்து கயரை பிடிச்சி இழுத்துக்கு வந்துடும், ஆள் அங்கிட்டு போயிட்டாலும் கூட இழுத்துக்கு வந்துடும், நல்லா இழுத்துக்கு வந்துடும். இப்போ பொதுவாகவே மாடு வளர்க்குறவங்க வெளியெல்லாம் எங்கேயும் போக முடியாது, நீங்கள் அப்படி எங்கேயும் வெளியே போகக்கூடிய சூழல் இருந்தால் இந்த நாய் உங்கள் மாடை பார்த்துக்குமா, என்ன லெவலில் இருக்குது? நல்லா பார்த்துக்குறேன், ஆறு வந்தாலும் விடவே விடாது, அந்த ஆள் வந்தாலும் கூட அவங்கள கடிக்க ஓடும், அவங்க அப்போ அங்கே வரையில் ரோட்டில் நின்றுக்குருவாங்க, ஆள் வரமாட்டாங்க, கிட்டே வரமாட்டாங்க, மாடுக்கிட்டே வரமாட்டாங்க. இந்த பழகுனவங்க பையங்க தான் வந்து மாட்டுக்கு ஆள் இல்லைண்டா புல்லு இல்லை அள்ளி போடுவாங்க, இந்த சஞ்சய பாசியில் வந்து அள்ளி போடுவாங்க, அவங்க பிடிச்சி மாட்டை மாற்றி கட்டிக்கிடுவாங்க, நல்லா பார்த்துக்குருவாங்க அவங்க. நாங்கள் இல்லைனாக்கா பார்த்துக்கடா ஆவது கட்டுங்கனாடா கட்டிக்கிடுவாங்க, பார்த்துக்குருவாங்க ஆள். நம்ம இதுவரைக்கும் வந்து தேங்கல் பட்டியில் இருக்கக்கூடிய கருமாத்தூர் வெள்ளையன், அதுக்கப்புறம் வந்து டாமி அப்படின்ற வந்து நாயும் பார்த்தோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து மாடும் வெள்ளை கலரு நாயும் வெள்ளை கலரு கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று பிரியாமல் இருக்குது. குட்டியிலேருந்தே இந்த நாயும் மாடும் சேர்ந்தே இருக்குது, இது இந்த ஊருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த ஊரில் இருக்க எல்லாருமே இந்த நாயும் மாட்டையுமே அவங்க வீட்டு ஒரு ஜீவராசிகள் மாதிரியே பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசமான இந்த நாயும் மாடும் சேர்ந்து இருக்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிறக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். மேலும் இதுபோல் ஒரு களத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ், நன்றி, வணக்கம்.